முக்கிய செய்திகள். 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் 8 கோடி பேர் நீக்கம். பணி அட்டையுடன் ஆதாரை இணைக்காதது, வங்கி கணக்கு இல்லாததால் நடவடிக்கை. டொனால்ட் ட்ரம்ப் JD1 செல்போன்களை ஹேக் செய்த சீனர்கள், கமலா ஹாரிஸும் ஜோ பிடனுமே காரணம் என குடியரசுக் கட்சி குற்றச்சாட்டு. மனுநீதியை மாற்றி மக்களுக்கு சமநீதி சமூக நீதி உறுதி செய்யப்படும். பொன்முடியின் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் திட்டவட்டம். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் இழுபறி, முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்குமாறு ஷிண்டே வலியுறுத்துவதால் சிக்கல். மதுரையில் 54 ஆண்டுகளில் இல்லாத கனமழையால் குடியிருப்புகளில் வெள்ளம், தென் மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகள் 8 கோடி பேரின் பெயர்கள் கடந்த 2 நிதியாண்டுகளில் நீக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஊரக பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதார பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்கும் வகையில் 2005 ஆம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டம் குறித்து ஆய்வு செய்து வரும் தனியார் அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், கடந்த 2022-23 மற்றும் 2023-24 நிதியாண்டுகளில் 8 கோடி பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பயனாளர்கள் தங்கள் பணி அட்டையுடன் ஆதாரை இணைக்காதது, ஆதாரில் உள்ள பெயரும் பணி அட்டையில் உள்ள பெயரும் ஒத்துப்போகாதது, வங்கிக் கணக்கு தொடங்காதது உள்ளிட்ட காரணங்களால் தகுதியிருந்தும் 6.7 கோடி பேர் பணி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆதாருடன் இணைக்கப்பட்ட பணி அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு கட்டாயம் என்று அறிவித்த மத்திய அரசு அதற்கான காலக்கெடுவை 4 முறை நீட்டித்தது. இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கை கட்டாயமாக்கியது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக 84.8 லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில், அவர்களில் 39 லட்சம் பயனாளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு புதிதாக 45.4 லட்சம் பயனாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதில் பெரும்பாலான பயனாளர்களின் பெயர்கள் தவறாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஆய்வு நிறுவனம், ஆந்திராவில் மட்டும் 15% பேரின் பெயர்கள் தவறாக நீக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் ஒரு நிதியாண்டில் ஒரு பணியாளர் பதிவு செய்த மொத்த வேலை நாட்களின் எண்ணிக்கையும் 16.6% குறைந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் வேட்பாளர் JD1 ஆகியோரின் செல்போன்களை சீன ஹேக்கர்கள் ஹேக் செய்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டில் அதிபர் தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் களமிறங்கியுள்ளார். தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் CNN நடத்திய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸும் ட்ரம்ப்பும் 47% ஆதரவுடன் சமபலத்தில் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் வேட்பாளர் JD1 தொலைபேசிகளை சீன ஹேக்கர்கள் ஹேக் செய்திருப்பதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஊடகங்கள் எந்த மாதிரியாக தகவல்களை அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக கூறியுள்ளன. அமெரிக்க தொலைத்தொடர்பு துறைக்குள் வெற்றிகரமாக நுழைந்துள்ள சீன ஹேக்கர்கள் ட்ரம்ப்பையும் வான்ஸையும் குறிவைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை உறுதி செய்து FBI மற்றும் இணையதள பாதுகாப்பு அமைப்புகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ட்ரம்ப் மற்றும் வான்ஸின் தொலைபேசிகளை சீன ஹேக்கர்கள் ஹேக் செய்துள்ளது கண்டறியப்பட்டதாக கூறியுள்ளன. சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தொழில்நுட்ப உதவிகளை உடனடியாக அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரக்குழு, ட்ரம்ப் மீண்டும் அதிபராக கூடாது என்ற நோக்கத்தில் கமலா ஹாரிஸ் மற்றும் அதிபர் ஜோ பிடன் ஆகியோர் சீனா மற்றும் ஈரான் மூலம் அமெரிக்க கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சி மனுநீதியை மாற்றி மக்களுக்கு சமநீதி சமூக நீதி சம வாய்ப்பை உறுதி செய்யும் என முதலமைச்சர் திரு MK Stalin தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பொன்முடி எழுதிய திராவிட இயக்கமும் கருப்பர் இயக்கமும் நூல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு ஸ்டாலின் நூலை வெளியிட திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி பெற்றுக்கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு ஸ்டாலின், திராவிட நல் திருநாடு என்று பாடினால் சிலருக்கு வாயும் வயிறும் எரியுமானால் திரும்ப திரும்ப அது பாடப்படும் என்று கூறினார். ஒரு காலத்தில் இடப்பெயராக இனப்பெயராக மொழிப்பெயராக இருந்த திராவிடம் தற்போது அரசியலில் புரட்சி பெயராக இருந்து வருவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தடை என்றால் அதை உடை, அதுதான் நம்முடைய ஸ்டைல்.
அதனால தான் நம்மளை ஆதிக்க சக்திகளுக்கு பிடிக்கல. அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாங்களே என்ற ஆத்திரத்தில் ஆரிய ஆதிக்கவாதிகளால் தாங்கிக் கொள்ள முடியல. அதை இன்னமும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திராவிடம் என்று சொல்ல கேட்டாலே அலர்ஜியாக இருக்கு. இதை தெரிஞ்சுதான் தந்தை பெரியார் சொல்லிக் கொடுத்தார், திராவிடம் என்ற சொல்லுக்கு பயப்படுகிற மாதிரி ஆரியம் வேறு எந்த சொல்லுக்கும் அஞ்சு நெடுங்கிறது இல்லைன்னு பேசினார். அதை நாம இன்னைக்கு வரைக்கும் கண்கூடாக பார்க்கிறோமே. திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிர்ப்பதம் என்பது மட்டுமல்ல, ஆரியத்தை பதம் பார்க்கும் சொல் என்று திரு ஸ்டாலின் கூறினார். கட்டை விரலையோ தலையையோ இந்நாளில் எவனும் காணிக்கையாக கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என கலைஞர் கூறியிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். திராவிட இயக்கத்தின் பெரும்பாலான இலக்குகள் அரசியல் மற்றும் பொருளாதார நோக்கை விடவும் சமூக நோக்கில்தான் உள்ளதாக திரு ஸ்டாலின் கூறினார். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்பதோடு அனைத்து சமூகங்களின் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றாலும் அதனை உடனடியாக நிறைவேற்ற முடியாது என்று அவர் தெரிவித்தார். ஈராயிரம் ஆண்டு அடிமைத்தனத்தை, ஒடுக்குமுறையை, பழமைவாத மனோபாவத்தை 100 ஆண்டுகளில் மாற்றிவிட முடியாது என்று திரு ஸ்டாலின் கூறினார். ஆனால் சுயமரியாதை சமதர்ம உலகத்தை அமைப்பதற்கான பயணத்தில் நாம் முன்னேறி சென்று கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னோக்கி செல்ல திராவிட இயக்கம்தான் காரணம் என அவர் உறுதியாக கூறினார். இந்த மண்ணில் திராவிட இயக்கம் நிகழ்த்தி காட்டியுள்ள புரட்சிகளை இத்தகைய புத்தகங்களை படித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பில் குழப்பம் நீடிப்பது தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 288 உறுப்பினர்களை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி நிறைவடைகிறது. பாஜக, திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கொண்ட மகா யுதி கூட்டணி ஒரு அணியாகவும், காங்கிரஸ், திரு சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், திரு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிகள் இணைந்த மகா விகாஸ் அகாடி கூட்டணி மற்றொரு அணியாகவும் போட்டியிடுகின்றன. மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் மகா யுதி கூட்டணியில் பாஜகவுக்கு 99 இடங்களும், சிவசேனாவுக்கு 64 தொகுதிகளும், தேசியவாத காங்கிரசுக்கு 38 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டு வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டது. ஆனால் எஞ்சிய 78 தொகுதிகளை ஒதுக்குவதில் கூட்டணி கட்சிகளிடையே கடும் போட்டியும் குழப்பமும் நீடிக்கிறது. தங்கள் கட்சிக்கு 100 தொகுதிகளும் தம்மை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே உறுதியுடன் இருப்பது 160 தொகுதிகள் வரை போட்டியிட விரும்பும் பாஜகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மனு தாக்கல் வரும் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் கூட்டணி குழப்பம் தொண்டர்களை அயர்ச்சி அடைய வைத்துள்ளது. இதனால் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து வேட்பாளர்களையும் அறிவித்துள்ள மகா விகாஷ் அகாடி கூட்டணி தற்போது நிலவரப்படி பாஜக கூட்டணியை முந்திச் செல்வதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே 99 தொகுதிகளுக்கு பாஜக வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் நாக்பூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தென் தமிழகத்தில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மதுரை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நேற்று மாலை தொடங்கிய மழை வெளுத்து வாங்கியதால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. சர்வே காலனி, பிபி குளம், செல்லூர் 50 அடி சாலை, கட்டபொம்மன் நகர், சத்தியமூர்த்தி நகர், பார்க் டவுன், குறிஞ்சி நகர், ஆத்திக்குளம், புதூர், காந்திபுரம், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் தெருக்களில் குளம் போல் தேங்கிய தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்தது. பதினைந்து நிமிடத்தில் 4 சென்டிமீட்டருக்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாகவும் மதுரையைச் சுற்றியுள்ள 15க்கும் மேற்பட்ட கண்மாய்களிலிருந்து தண்ணீர் நிரம்பி மறுகால் பாய்ந்ததால் பல இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளத்தால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்காளாகினர். ஒரு 20 நிமிஷம் தான் மழை பெஞ்சது. இது நாங்கள் வந்து ஒரு 26 வருஷமாக அங்கே குடியிருக்கேன், இதுவரைக்கும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மலைக்கே வந்து இவ்வளோ பெய்யுது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பையனை வச்சுட்டு மாடியில் தான் இருக்கும், இல்லை இவ்வளோ தண்ணி வரும்னு தெரியாது. நாங்கள் இப்போ தான் இங்கே வரவும் கூட செஞ்சோமா, இவ்வளோ தண்ணி வரும்னு தெரியாது. திடீர்னு வரவும் ரொம்ப சிரமமாயிடுச்சு சார். இப்போ மெயினில் தான் தண்ணி இருக்கும்,
ஆனால் பார்த்தா இந்த வட்டம் இதில் தான் இருக்குது. நான் சார்னு ரொம்ப வருஷமாக இருக்காங்க இதில். அதனால் இது என்ன செய்யணும்னு இதில் தம்பிச்சு அப்படியே நிற்கிது. 93 தான் இப்படி தவிர இதுவரை இப்படி கிடையாது. மழைநீர் தேங்கிய பகுதிகளை அமைச்சர் திரு மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா, எம்பி திரு வெங்கடேசன் ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளை வழங்குவதுடன் நிவாரணப் பணிகளையும் மேற்கொள்ள அமைச்சர்களுக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளான மணத்தட்டை, ஐயர்மலை, ராஜேந்திரம், மருதூர் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரம் கனமழை கொட்டியது. அறந்தாங்கி, தேனி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. உசிலம்பட்டி, மேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. நத்தம், திருவட்டாறு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. குமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டிய கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதற்கிடையே அரபிக்கடல் மேல் நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை கிழக்கு மற்றும் மதுரை வடக்கு ஆகிய 2 வருவாய் வட்டங்களுக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கும் தேனி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆரிய திராவிட இன கொள்கைகளின் தோற்றம் மற்றும் வரலாற்றில் நீதிமன்றம் நிபுணத்துவம் பெற்றதல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் மத்தியில் கல்வித்துறை ஆரியம் மற்றும் திராவிட இன கொள்கைகளை பரப்புவதை நிறுத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மகாலிங்கம் பாலாஜி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் ஆரியம், திராவிடம் என 2 கொள்கைகள் இருந்ததாக கூறுவது பொய் எனவும், இது மக்கள் மத்தியில் பிரிவினையை ஊக்குவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு கே ஆர் ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் பாடத்திட்டக்குழு என தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், துறை நிபுணர்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பாடத்திட்டம் தீர்மானிக்கப்படுவதாகவும் கூறினார். இது தொடர்பாக மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலில் மனுதாரர் கோரிக்கை மனு அளித்தால் குறிப்பிட்ட காலத்துக்குள் அது பரிசீலிக்கப்பட்டு உரிய முடிவு அறிவிக்கப்படும் என்றவர் தெரிவித்தார். அடுத்து வாதிட்ட மத்திய அரசு துணை சொலிசிட்டர் ஜெனரல் திரு ராஜேஷ் விவேகானந்தன் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலில் மனுதாரர் கோரிக்கை மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்றார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஆரிய திராவிட இன கொள்கைகளின் தோற்றம் மற்றும் வரலாற்றில் நீதிமன்றம் நிபுணத்துவம் பெற்றதல்ல என்றும், 2 கொள்கைகளும் தவறானதா, செல்லுமா செல்லாதா என்பதை ஆராயாமல் இந்த வழக்கில் மனுதாரர் கோரும் நிவாரணத்தை வழங்க முடியாது என்றும் தெரிவித்தார். இதில் முடிவெடுக்க வேண்டியது அத்துறையில் உள்ள நிபுணர்கள் தானே தவிர நீதிமன்றம் அல்ல என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இந்த வழக்கை மனுதாரரின் கோரிக்கை மனுவாக கருதி 12 வாரங்களில் அதனை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என மாநில மற்றும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகள் 8 கோடி பேர் கடந்த 2 நிதியாண்டுகளில் நீக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் வேட்பாளர் JD Vance ஆகியோரின் செல்போன்களை சீன ஹேக்கர்கள் ஹேக் செய்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சி மனுநீதியை மாற்றி மக்களுக்கு சமநீதி, சமூக நீதி, சம வாய்ப்பை உறுதி செய்யும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.